Hello friends, welcome to Meral's Cooking. In this video, we are going to make a recipe for a fun recipe. We are going to make a jelly, ice cream. So, we are going to make a future dish for you. We are going to make a recipe for you. Come and see how to make a jelly பண்றதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் எடுத்துர்க்கேன் ஃபலூடாக்காக இப்பவே நம்ம சப்ஜார் சீட்ஸ் வந்து ஊற வச்சிரலாம் சப்ஜார் சீட்ஸ் கடையில எல்லாம் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நாட்டு மருந்து கடையில 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிரலாம் சீட்ஸ் எல்லாம் அப்ப நல்லா புரிஞ்சு வந்து நல்லா ஊறி வந்துரும் சக்கரை வந்து sugar syrupக்காக எடுத்துர்க்கேன் ஐஸ்கிரீம் பவுடர் 1/2 கப் எடுத்துர்க்கேன் அதுக்கப்புறம் வந்து 1 கப் வந்து திக்கா காய்ச்சின மில்க் கொஞ்சம் sugar ஆட் பண்ணிருக்கேன் Room temperature க்கு பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வாங்க இப்போ நம்ம எப்படி ஜெல்லி பண்றதுன்னு பார்த்தறலாம் ஒரு நான் ஒரு panல வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள்ஸ்பூன்ல 2 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துர்க்கேன் இந்த sugar-ஐ வந்து நம்ம இப்போ அந்த வாட்டர்ல ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு gas on பண்ணிரலாம் on பண்ணிட்டு நல்லா இது என்ன பதம் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகணும் just water-ல sugar வந்துட்டு டிசால்வ் ஆகணும் இதுதான் வந்து உங்களோட கரெகட்டான கன்சிஸ்டன்சி வேற எந்த ஒரு பதமும் நமக்கு தேவை கிடையாது இப்போ நல்லா டிசால்வ் ஆயாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஜெலட்டின் மிக்ஸ் ஆட் பண்ணிரலாம் ஜெலட்டின் இல்ல அப்படினா அகரகர் இல்லனா கடல் பாசி இதுல எந்த ஒரு மூணு ஐட்டம்லயே நம்மனால ஜெல்லி பண்ண முடியும் ஜெலட்டின் அகரகர் இல்லனா கடல் பாசி இந்த மூணு இது எதுவாவது உங்களுக்கு வீட் கிட்ட கிடைச்சா இந்த மூணுமே இந்த மூணு திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஜெல்லி பண்ணிரலாம் சோ நான் வந்து இப்ப 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகணும் டிசால்வ் ஆயாச்சு இப்ப நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் Rose essence இல்லனா food color உங்க வீட்ல என்ன essence இருக்கோ அத ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டுமே கலந்தனால rose essence ஆட் பண்ணிருக்கேன் இது எல்லாமே நமக்கு வந்து இப்ப வாட்டர்ல டிசால்வ் ஆயாச்சு இப்ப சின்னதா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இத பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் பாருங்க எல்லாமே நல்லா டிசால்வ் ஆயிருச்சு இப்ப ஒரு கொதி வந்திருச்சு இப்ப நம்ம gas off பண்ணிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு ஒரு செராமிக் கப்ல நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஜெல்லி சூப்பரா ரெடி ஆயிடும் நான் இமிடியேட்டா பண்ணனும்ன்றதுக்காக வேண்டி ஃப்ரீசர்ல வைக்கிறேன் இல்லனா நார்மலா நீங்க கீழ ஃப்ரிட்ஜ்லயே வெச்சுக்கலாம் பாருங்க நான் ஃப்ரீசர்ல வெச்சிட்டு வந்தறேன் நீங்க நார்மலா வெச்சுக்கோங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்றது எப்படின்றத பார்த்தறலாம் இதுக்கு நான் ஒரு பவுல்ல வந்துட்டு நல்ல திக்கா கொஞ்சமா சக்கரை ஆட் பண்ண பாலை வந்து எடுத்துக்கறேன் தண்ணி ஊத்தாம காய்ச்சிக்கோங்க ஏனா தண்ணி ஊத்துனா உங்களுக்கு கரெகட்டான பதம் வராது அதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் பவுடர்ல கொஞ்சம் பாலை mix பண்ணி டைலூட் பண்ணிட்டு mix பண்ணுங்க நான் டைலூட் பண்ணிட்டு பாலை mix பண்ணிட்டேன் ஏனா நீங்க அப்படியே ஊத்துனீங்கனா கட்டி கட்டியா விழுந்துரும் சோ பவுடரை எனக்குமே டைலூட் பண்ணிருங்க பால் ஊத்தி அதுக்கு அப்புறம் mix பண்ணுங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் உங்க வீட்ல ஐஸ்கிரீம் பவுடர் mix இல்லனா கார்ன்ஃப்ளவர் மாவு sugar ஏதாவது ஒரு ஃபுட் எசன்ஸ் இருக்கும் இல்லையா அது ஆட் பண்ணாவே ஐஸ்கிரீம் ஈஸியா பண்ணிடலாம் நான் இப்ப ஐஸ்கிரீம் mix இருந்தனால mix பண்ணிட்டேன் பிஸ்தா ஐஸ்கிரீம் mix சப்போஸ் உங்க வீட்ல இல்ல அப்படினா கார்ன்ஃப்ளவர் மாவு sugar அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு फ्लेवर्ड எசன்ஸ் இது மூணுமே பால்ல mix பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படினா நம்ம gas off பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா மிக்ஸில ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம் மிக்ஸில வந்து இந்த காச்சின பால் இருக்கு இந்த மிக்ஸையும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் எதுக்கு பட்டர் ஆட் பண்றோனா ஃப்ளஃபியா உங்களுக்கு அந்த எடுக்கும்போது ஸ்கூப் கரெக்ட்டா வரும் இல்லையா பார்த்தா சூப்பரா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம பட்டர் ஆட் பண்றோம் இப்போ ஒரு அடி அடிச்சிட்டேன் மிக்ஸியை இப்போ நம்ம ஏர் டைட் கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏர் டைட் கண்டெய்னர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ரிச்னஸ் ஆட் பண்றதுக்காக நான் கொஞ்சம் முந்திரி அதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க சாக்லேட் இருந்தது அப்படினா அத உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் ஆட் ஆன்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எப்பலாம் பண்ணனும் அப்படினு தோணுதோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்கவும் அழகா இருக்கும் கொஞ்சம் ஆட் ஆன்ஸா என்ரிச்சா இருக்கும்ன்றதுக்காக வேண்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நான் இத ஃப்ரீசர்ல வச்சிரறேன் இப்போ நம்மளோட ஜெல்லி ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் வந்து கீழ அழகா இருக்கும் கிளாஸ்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்து பாதாம் பிசின் இதுவும் நாட்டு மருந்து கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் நைட்டே நீங்க தண்ணியில போட்டு ஊற வச்சிட்டீங்க அப்படினா இந்த மாதிரியான ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிரும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி ஹீட் ஆயிடுச்சுனா பாதாம் பிசின் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப 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 குளிர்ச்சியா இருக்கும் இப்போ நம்ம ஜெல்லி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஆக்சுவலி
ஃப்ரீசரில் வச்சனால அப்படி இருக்கு. நீங்கள் கீழே வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெளியில் வச்சுட்டேன் அப்படின்னா நம்மளோட ஜெல்லி சூப்பராகிடும். வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஜெல்லி பண்ணி கொடுத்துடலாம், கடையில் வாங்கி தரணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள் சூப்பராக ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஃப்ரூட் ஃபலுடான்றனால 1 டேபிள் ஸ்பூன், பெரிய 1 டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் கட் பண்ணி, இது வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம், பாதாம் பிசினாக இருக்கட்டும், இந்த சப்ஜார் சீட்ஸ் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க இந்த சப்ஜார் சீட் போட்டு நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா டயட் சூப்பராக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன். இந்த போமோகிரானட்டும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஐஸ்கிரீம் ஜெல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக ஏதாவது டிஷ் பண்ணி தரணும், ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ரெசிபியை வீட்டில் மறந்துடாமல் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேஃபரும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் சாக்லேட்டை வந்து ஸ்க்ரபிள் பண்ணி விடலாம், இல்லை மெல்ட் பண்ணி சாக்லேட்டை ஊற்றலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நட்ஸை மேலே தூவி விடலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மேலே தூவி விடலாம். அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். நான் இப்படி பண்ணிட்டேன். நம்மளோட ஃப்ரூட் ஃபலுடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபலுடா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஜிலட்டின் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜெல்லி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மேக்கர் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப 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 எம்மியாகவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் நாப்பிடுறது சாப்பிடணும் போல டேஸ்ட்டும் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் தூங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புது ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட மெட்ராஸ் குக்கிங் சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். இப்போதைக்கு நான் வந்து கலந்துறேன். பை பை, டாடா. எம்மி ஃபலுடா.